மருத்துவ மாணவியிடம் பேடிஎம் மூலம் வங்கிக் கணக்கை முடக்கி மூன்று லட்சம் ரூபாய் திருடப்பட்ட விவகாரத்தில் திருடப்பட்ட பணத்தை திருப்பி வழங்க பேடிஎம் நிறுவனத்திற்கு ஆணையிடும்படி ரிசர்வ் வங்கிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா காலத்தில் பணியாற்றியதற்கான ஊதிய தொகை மூன்று லட்சம் ரூபாய் தனது வங்கி கணக்கிலிருந்து திருடப்பட்டதாக மருத்துவ மேற்படிப்பு மாணவி பவித்ரா என்பவர் வங்கி மற்றும் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார் இதுகுறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது மாணவியின் பணம் பேடிஎம் கணக்கிலிருந்து காணாமல் போனதால் இதற்கு தாங்கள் பொறுப்பேற்க முடியாது என வங்கி தரப்பில் வாதிடப்பட்டது பேடிஎம் தரப்பில் வாடிக்கையாளருக்கு தெரியாமலோ அல்லது அவர் வங்கிக் கணக்கு விவரங்களை பகிராமலோ பண பரிவர்த்தனை நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மின்னணு பண பரிவர்த்தனைகள் செய்யும்படி நிறுவனங்கள் பொதுமக்களை ஊக்குவிக்கும் நிலையில் மோசடிகளால் பாதிக்கப்படும் போது வாடிக்கையாளர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக கருத்து தெரிவித்தனர் அத்துடன் வங்கி நிர்வாகமும் பேடிஎம் நிறுவனமும் மாறி மாறி பழி போடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மாணவியின் பணத்தை இரண்டு வாரங்களில் திரும்ப அளிக்க வேண்டும் என பேடிஎம் நிறுவனத்திற்கு ஆணையிடுமாறு ரிசர்வ் வங்கிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்